தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லையெனில் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என என் தமிழ் தாயை வணங்குகிறேன். அன்பார்ந்த 9வது வகுப்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். மாணவர்களே, சென்ற வகுப்பில் நாம் உரைநடை உலகத்தில் செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பில் பல்வேறு உட்தலைப்புகளை கொண்டு நாம் பார்த்தோம். அதை முன்பாக சில செய்திகளை சொல்லி அடுத்த பகுதிக்கு நாம் செல்வோம். வாருங்கள் மாணவர்களே. இப்போ செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற பகுதியில் நுண்ணறிவு என்றால் என்ன, செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்பதை பார்த்தோம். நுண்ணறிவு என்றால் என்ன? நுண்ணறிவுங்கிறது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணறிவு, நுட்பமாக அறிந்து கொள்கின்ற அறிவு. இந்த அறிவு மனிதனிடமிருந்தே வருகிறது. இந்த நுண்ணறிவு என்பது மனிதனிடமிருந்து பெறப்படுவது வருவது. செயற்கை நுண்ணறிவு என்பது இந்த அறிவில் அறிவு சிறந்த வல்லுநர்களால் உருவாக்கப்படுகின்ற ஒரு செயற்கை சாதனம் தான் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவால் உலகம் எவ்வாறு விரைவாக செயல்படுகிறது, அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, வருங்காலங்களில் இது மேலை நாடுகளில் இருக்கின்றன, வருங்காலத்தில் அதாவது எதிர்காலத்தில் வருங்காலத்தில் நமக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு துணை புரியும், இந்த செயற்கை நுண்ணறிவு இல்லாத உலகமே இருக்காது என்ற நிலை ஏற்படும் என்ற ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு தான். அதில் ஒவ்வொரு தலைப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் மாணவர்களே, ஒரு மின் சுற்றறிக்கை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தலைப்பில் மின்னணு புரட்சி, செயற்கை நுண்ணறிவு அறிமுகம், அடுத்தது தொழில்நுட்ப வரையறைகளின்படி செயற்கை நுண்ணறிவு, மெய்நிகர் உதவியாளர், ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற தலைப்புகளில் பார்த்தோம். பொதுவாக இன்று பரவலாக நம்ம இந்தியாவை பற்றி பேசினீங்கன்னா அந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த நுண்ணறிவு திறன் மிகுதியாக கிடையாது. ஆனால் மேலை நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில், அது அமெரிக்கா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் அது வளம் வருகிறது. நம்முடைய கல்வியில், வாழ்க்கையில், வணிகத்தில், எல்லா துறைகளிலுமே அது பயன்பாட்டில் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது இப்போது ஒரு வகுப்பறையில் சுற்றறிக்கை அப்படின்னு சொல்கிறோம், சர்க்குலர் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்குலர் என்ன அனுப்புவாங்க, ஆசிரியர் முதல்வர் எழுதுவாங்க மாணவர்களை, மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு, இந்த வாரத்தில் ஆண்டுகள் நடைபெறவிருக்கிறது இருக்கிறது, அதற்கு அதில் பல்வேறு நிகழ்வுகள் போட்டிகள் நடைபெற உள்ளன, இதில் கலந்து கொள்கின்ற மாணவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறேன், இப்படிக்கு முதல்வர் அப்படின்னு வரும். ஆனால் எதிர்காலத்தில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம திறன் பேசியில் ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறோம் இல்லையா, இப்போ இதில் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், வருங்கால எதிர்காலத்தில் பள்ளியில் வந்து சுற்றறிக்கையாக எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் ஆண்டு விழா தலைப்பு பேச்சு மற்றும் கட்டுரை போட்டி, இதில் பங்கு பெறுகின்ற மாணவர்கள் இந்த கட்டுரை கடிதப் போட்டிகளில், கடிதம் என்றால் ஒரு பக்க அளவிலும், கட்டுரை என்றால் 4 பக்க அளவிலும் அமைய வேண்டும். இதில் விருப்பமானவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என வந்து, பிறகு இந்த உங்களுடைய படைப்புகள் யாவும் உங்களுடைய செயற்கை நுண்ணறிவு உதவியாளரின் துறையின்றி எழுதப்பட்டன என்பதை எங்கள் பள்ளி செயற்கை நுண்ணறிவு வல்லுநரால் ஏற்கப்பட்டு ஆராய்ந்து ஏற்கப்பட்ட பிறகே உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படும் என்று எதிர்காலத்தில் உங்களுடைய திறன்பேசியில் வரலாம் என்ற அறிக்கை வரவும், உண்மையிலே அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் அப்படின்னு சொல்லி பள்ளிகளில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வாக சொல்கிறோம். அடுத்து 2வது மின்னணு புரட்சி அப்படின்னு சொல்கிறான். இப்போ மின்னணு புரட்சி என்பது இன்றோ நேற்றோ ஒரு நாளில் வந்தது கிடையாது. இது நம்முடைய தனிநபருடைய கணினி, அடுத்ததாக பல்வேறு வகையான செயல்பாடுகள், நாம் பயன்படுத்துகின்ற அன்றாட செயல்பாடுகள் வந்த கணினிகள் இவற்றாலே வந்தது. இப்படி வந்த வளர்ச்சி தான் காலப்போக்கில் அது ஒரு பெரும் புரட்சியாக ஏற்பட்டது. அந்த புரட்சிகளில்
இன்று நமக்கு சவாலாக எதிர்காலத்திருப்பது அது மென்பொருள், இது செயற்கை நுண்ணறிவு புரட்சியாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதான் மின்னணு புரட்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம போக்குவரத்து சாதனங்களை மகிழ்வூத்தில் பயன்படுத்துகிறோம். போகும்போது இந்த வழியில் நெரிசல் கூட்ட நெரிசல் இருக்கிறது. எனவே நாம் இவ்வழியில் செல்வதே காலச்சுருக்கம் என்று அந்த மேப், நம்ம மொபைலில் மேப் வழிகாட்டியாக பயன்படுகிறது. இப்படி பல்வேறு வகையில் அந்த மொபைலில் பயன்படுகின்ற தொழில்நுட்ப சாதனம் எதுன்னு சொன்னால் செயற்கை நுண்ணறிவு தான். இப்படி பல்வேறு வகையான நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களில் செயற்கை நுண்ணறிவு புரட்சிகரமாக, புரட்சியை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது செயற்கை நுண்ணறிவு ஆமாம் எவ்வாறு நமக்கு அறிமுகமானது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதுவும் அதே போல தான். இப்போது நம்ம பயன்படுத்துகின்ற திறன்பேசி, மொபைல், அப்புறம் கணினி, இவற்றால் நம்மிடம் அறிமுகமாகி இன்று பல்வேறு வகையில் நமக்கு எல்லா துறைகளிலும் பயன்படுகின்ற ஒன்றாக நமக்கு அறிமுகமானது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தொழில்நுட்ப வரையறைகளின்படி இந்த செயற்கை நுண்ணறிவுடைய பங்களிப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதனைப் போல தானாகவே ஒன்றை பார்த்து கண்டறிந்து அதற்கேற்ற போல தன்னை மாற்றிக்கொள்கின்ற தகவமைப்பு பெற்றதாக இருக்கிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில் பல்வேறு நண்பர்களை பார்க்குறோம், தன்னுடைய பெற்றோர்கள் இப்படி உறவு சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறோம். இவர்களை காட்டிலுமே ஒரு சிறந்த நண்பராக நமக்கு இது துணையாக இருக்கும். அப்போ நம் பெற்றோர்களை காட்டிலும் நண்பர்களை காட்டிலும் நம்மை பற்றி முழுமையாக அறிந்தவர்களாக அந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு இருக்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் கிடையாது. உதாரணமாக ஒரு நோயாளி மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னா அவரை சிகிச்சை பெற அந்த தொழில்நுட்ப கருவி போயிட்டு இந்த ரோபோவாக இருக்கும், ரோபோவில் போயிட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணும். டாக்டர் மருத்துவர் ஓய்வாக இருக்கும்போது கூட அவரை துறையாக அது கண்காணித்து கொண்டே இருக்கும். கண்காணித்து கொண்டிருக்கும் போது திடீரென மருத்துவரை பார்த்து பேசும், மருத்துவரை இவருக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, அவருடைய மூச்சுத்திறல் ஏற்படுது, நாம் அவருக்கு இந்த இன்ஜெக்ஷனை போடலாமா, குறிப்பிட்ட அந்த இன்ஜெக்ஷனை போடலாமா என்று மருத்துவரை டிஸ்கஷன் பண்ணி அதுவே தானாக இயங்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றதாக இந்த செயற்கை நுண்ணறிவு நம்முடைய பெரும் பங்கு வகிப்பதாக அமையும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் உள்ளடக்கி தான் தொழில்நுட்ப வரையறைகளின் படி அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவின் பங்களிப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது மெய்நிகர் உதவியாளர் அப்படின்னு சொல்கிறோம். மெய்நிகர் உதவியாளர் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இது நம்முடைய கணினிகளில் திறன்பேசிகளில் பல்வேறு வகையில் நமக்கு கணித்து ஆராய்கின்ற ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகிறது. அடுத்தது ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு, ஒளிப்பட கேமரா அப்படின்னு சொல்கிறோம், அதில் நுண்ணறிவு எவ்வாறு பயன்படுகிறது அப்படின்னு சொன்னால், பொதுவாக இப்போ நம்ம திறன்பேசிகளில் பழைய திறன்பேசிகளெலாம் பார்த்திங்கன்னா, நம்ம யாரும் திருடக்கூடாது, அப்படி எடுத்தால் கூட அதை ஆன் பண்ண முடியாதுன்றதுக்காக நமக்கு அந்த பாஸ்வேர்டு கைரேகை பதிவுகள்லாம் இருப்பது பழைய மொபைலுடைய சிறப்பம்சங்கள். ஆனால் தற்போது இருக்கின்ற சில அந்த திறன்பேசியில், அப்போ அட்வான்ஸ் இந்த மொபைலில் அதை இப்போ இப்படி 2G 5G அப்படின்னு சொல்கிறீங்களே, அது மாதிரி சிறப்பான அந்த தற்கால மொபைலில் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய உருவத்தை கண்ட உடனே அது ஆன் ஆகக்கூடியதாக இருக்கும். நம்முடைய செயல்பாடுகளை வைத்து, நம்முடைய குறிப்புகளை வைத்து அது அறிந்து கொள்கின்ற பக்குவப்பட்டதாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடுகள் இல்லை என்பது போல அமைவதுதான் ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு என்ற செய்திகள்லாம் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக இன்று பார்க்க போகின்ற பகுதிகள் என்னென்னு சொன்னால், வாடிக்கையாளர் சேவை, அடுத்தது ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது, எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, அடுத்தது செயற்கை நுண்ணறிவில் பொதுவான கூறுகள் என்ன, கல்வி அறிவு என்பது எவ்வாறு இருந்தது, அடுத்தது தெரியுமா என்ற ஒரு 5-6 பகுதிகளை நம்ம பார்ப்போம். பாருங்கள் மாணவர்களே, ஒவ்வொன்றாக வாடிக்கையாளர் சேவை, கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாடிக்கையாளர்களுடைய சேவை நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறோம். வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை நுகர்வோர்கள் அல்லது பெறுபவர்கள் தான் வாடிக்கையாளர்கள்னு சொல்கிறோம், அதான் கஸ்டமர் சர்வீஸ்ன்றோம். அதனால் நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் பேங்க், பாரத ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம், அந்த பாரத ஸ்டேட் வங்கி ஒரு
மென்பொருள் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. என்ன இலா அப்படின்னு சொல்றோம், இஎல்ஏ இலா அப்படின்னு சொல்றோம், அதாவது எலக்ட்ரானிக் லைஃப் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம், எலக்ட்ரானிக் லைஃப் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த என்னது மின்னணு நேரடி உதவியாளர் அப்படின்னு சொல்றோம், மின்னணுவியல் நேரடி உதவியாளர் அப்படின்னு சொல்றோம். இப்போ அது மாதிரியான இலா என்ற ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேரை உருவாக்கிச்சு. அதனுடைய படிகள் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த நிர்வாகத்தில் வாடிக்கையாளர் இருக்கும் போது அது ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்கள் வந்து வாடிகளுக்கு உதவி செய்யுமா, 10,000 ஒரு வினாடிக்கு குறைவாக அது செய்ய முடியுமா? அதே போல தன்னை நாடி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவையான என்ன என்ன தேவையோ அதை முழுமையாக அவர்களுடைய செயல்களை கண்டு அவர்கள் கேட்கின்ற அவர் தேடி வந்த அல்லது அவர் செய்ய வந்த செயல்களுக்கு ஏற்ப அது செய்து கொடுக்கின்ற ஒரு பெரிய உதவிகளை செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவில் நம் நாட்டில் இந்த செயற்கை நுண்ணறிவு பொதிந்து விட்டது, செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துகின்ற தகுதி நம்மிடம் அதிகமாகிவிட்டது என்பதை இதன் வாயிலாக அறியலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது வாடிக்கையாளன் சேவை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு தலைப்பில் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது? அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு நமக்கு ஏன் அது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, இது காலப்போக்கில் இது மாறக்கூடியது அப்படின்னு சொல்லி, இது செயற்கை நுண்ணறிவு உலகம் அப்படின்னு சொல்லணும். இப்போது 2024 ஆண்டு செயற்கை நுண்ணறிவு மிகுந்த காலம். நம்ம பழங்காலத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அது நம் வேலை எந்த ஒரு தொழிலாக கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வணிக தொழிலாக இருந்தாலும் சரி, எத்தகைய தொழிலாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய கைகளாலோ அல்லது ஒரு சிறிய சிறிய பழைய கருவிகளை கொண்டோ நம் செயல்கள் நாம் எண்ணியே நாம் செயல்களை செய்து கொண்டோம். ஆனால் அது தற்போது அந்த பழைய நிகழ்வுகள்லாம் மாறிவிட்டது. மாறுவது மானுட தத்துவம் அப்படின்னு சொன்னோம் கண்ணதாசன். அதுபோல காலத்திற்கேற்ப புதிய புதிய கண்டுபிடிகள் வரும், அதை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்றான். அதனால சொன்ன பாருங்க, செயற்கை நுண்ணறிவு காலம் இது, தற்பொழுது இந்த உலகம் செயற்கை நுண்ணறிவு மிகுந்த காலம் அப்படின்னு சொல்றோம். அது இல்லாமல் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றான். எனவே நாம் நினைத்ததை விட வேகமாக இத்தொழில்நுட்பம் நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறது. இது இந்த செயற்கை தொழில்நுட்பம் நம்ம என்ன நினைச்சோமோ இவ்வளவு வருமா, நம்முடைய கணினித்துறை இவ்வளவு மிகுந்து வருமா, அல்லது நம்முடைய வாழ்க்கை தரங்கள் மேம்பட இந்த செயற்கை நுண்ணறிவு வருமா என்று நாம் எண்ணி நினைத்ததை விட சொல்றாங்க, இத்தொழில்நுட்ப நடைமுறையில் அதிகமாக மிக விரைவாக வந்து கொண்டிருக்குது. அது படிப்பு கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது வணிகமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வீடுகளிலோ எந்த ஒரு நிர்வாகம் இருந்தாலும் சரி, விரைவாக இந்த செயற்கை தொழில்நுட்பம் நம்மை வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் உருவாக்க பயன்படுத்த விற்பனை செய்யவும் கவனம் செலுத்துகிறது. இது இந்த செயற்கை தொழில்நுட்பம் என்னென்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நிறுவனங்கள்ல தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்ன செய்யுது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உற்பத்தியை பெருக்க பொருள்கள் என்னென்ன பொருள் நம்ம என்னென்ன தயாரிக்கிறாங்களோ அந்த தயாரிப்புகள் வந்து மிகுதியாக உருவாகவும், ரெண்டாவது அதை பயன்படுத்தும் யூசேஜ் நம்ம உருவாக்கணும் பயன்படுத்தணும், அடுத்தது பயன்படுத்தும் போதில் அதை எக்ஸ்போர்ட் பண்ணும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். அப்போ ஒன்று தயாரித்தல், இரண்டாவது பயன்படுத்துதல், மூன்றாவது விநியோகித்தல், இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மற்ற நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்தல் என்ற இந்த மூன்று துறைகளிலும் பெரும்பாலான தொழில்நுட்பர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மின்னணு சாதனங்களை மின்னணு தகவல் செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு பொருட்களை நமக்கு மிகுதியாக பயன்படுத்துகின்றன. அதான் இரண்டாவது பாயிண்ட். மூணாவது, பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் உருவாக்க பயன்படுத்த விற்பனை செய்யும் கவனம் செலுத்துகிறது. மூன்றாவது, இவ்வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தரவு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தேவைக்கூடியுள்ளது, இது இந்த செயற்கை தொழில்நுட்பம் வந்து இந்த செயற்கை தொழில்நுட்பம் என்ற இந்த அந்த நுண்ணறிவு எதுக்கு சொல்ல பாருங்க, தரவு அப்படின்னு டேட்டாஸ் அப்படின்னா தரவு அறிவியலாளர்களுடைய தேவை
தரவு அப்படிங்கிறது புது புது புதுவான தகவல்களை சேகரிப்பதற்கு அது ஒரு பெரிய ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். அது சேகரிக்க இது நமக்கு இது இந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு பயன்படுகிறது. நம்ம கையில் கணக்கு போட்டோம்னா கூட்டல் கழித்தல் வகுத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி அடிப்படை இது எவ்வளோ நேரம் மனிதனால் செய்யும் பொழுது நமக்கு சலைப்பு ஏற்படும், நம்மால் அது கால விரைவு ஏற்படும். ஆனால் அந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு பொத்தானை எடுத்தினாலும் அதற்குரிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம விரைவாக பயன்படுத்துகிற போது நாம் எண்ணிய செயல்கள் கால விரைவின்றி விரைவாக முடியும். ஆதலால் அந்த தொழில்நுட்பம் நமக்கு ரொம்ப விரைவாக பயன்படுது. இவ்வளர்ச்சியால் இது இந்த செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடியுள்ளது. நீட்ஸ் ரொம்ப நமக்கு தேவையாக இருக்குது. வேலை வாய்ப்புகளாக பெறுவது வளர்ச்சியாக அடிப்படையாக அமைது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இயந்திர கற்றல் வல்லுநர் முதலான பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவையும் அதிகரிக்கிறது. இயந்திரம் இந்த மெஷின்ஸை ஆப்ரேட் பண்ணுறவங்களுடைய அந்த வல்லுநர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த கண்டுபிடிப்புகள் உருவாக இந்த தொழில்நுட்பத்தை பற்றி புதிய புதிய நுட்பங்கள் புதிய புதிய பொருட்களை உருவாக்க அந்த இயந்திர தொழில்நுட்ப வல்லுநர்களின் தேவையும் நமக்கு அதிகமாகுது. எனவே இது வேலை வாய்ப்புகளை கூட்டுவதற்கும் நமக்கு பயன்படுகிறது. இது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாரு ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது, செயற்கை நுண்ணறிவு ஏன் முதன்மையாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 4 காரணிகள். ஒன்று இது செயற்கை நுண்ணறிவு காரணம். அடுத்தது இது தொழில்நுட்ப நடைமுறையில் நாம் எதிர்பார்த்த விட விரைவாக வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்களா இந்த பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து நமக்கு விற்கவும் உருவாக்கவும் பொருள்களை உருவாக்கவும் பயன்படுத்தவும் விற்பதற்கும் இது நமக்கு பயன்படுகிறது. அது மட்டுமல்ல இந்த தரவு சேகரிக்கின்ற அறிவியலாளர்கள் தரவு அறிவியலாளர்களினுடைய தேவை கூடுகிறது. இந்த இயந்திர கற்றல் வல்லுநர்களின் தேவையும் அதிகரிக்கிறது. எனவே செயற்கை இதனால் இந்த 4 அடிப்படையில் ஏன் செயற்கை நுண்ணறிவு நமக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது முதன்மையாக வைக்கப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது எதிர்காலத்தில் கடந்த காலம் எப்படி இருந்தது கிடையாது, இப்படி வருங்கிறாங்கல்ல எதிர்காலங்களில் இந்த செயற்கை நுண்ணறிவு திட்டம் எவ்வாறு அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பாருங்க. அதில் பொதுவாக வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்முடைய பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளில் நம்ம இப்போ முன்னே சொன்னோம், அதாவது கல்வியாக இருக்கிறதும் அது வணிகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழில்துறையாக இருந்தாலும் சரி இது கணிசமான வேலைவாய்ப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம இப்போ எழுதிட்டுருக்குறோம், எழுதுக்கும்படி பதில நம்ம வேறு மாடல்ஸ் எல்லாம் உருவாகும். கணினி வாயிலாக அப்படியே நம்ம அப்படியே அப்டேட்டாக பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறோமே அது மாதிரி அதை விட அட்வான்ஸாக நம்ம பண்ண முடியும், அதாவது கணிசமாக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய முடியும். எதிர்காலத்தில் ஆமாம் ரோபோக்கில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம படங்கள்லாம் எந்திரன் படம் பார்த்துருக்கலாம், நீங்கள் சயின்ஸ் டெக்னாலஜியுடைய படங்களை மேற்கத்திய படங்கள் ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறி இவ்வளவு அட்வான்ஸாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். எடுத்துக்கிட்டால் நம்ம தமிழ் படத்தில் எந்திரன் படத்தை பார்த்துக்கணிங்க, எந்திரன் அந்த இயந்திரங்களை எவ்வாறு சிட்டி உருவாக்குறான், ஹீரோ உருவாக்குறாரு சிட்டிங்கிற பேர் வச்சு எவ்வளவு அட்வான்ஸாக இருக்குது, அது எவ்வளவு நமக்கு பயனளிக்கிறது அது நெகட்டிவ் இருக்குது அது வேறு விஷயம், அப்புறம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒரு ரோபோக்கிட்ட குழந்தையை கொடுத்துட்டு பெற்றோர்கள் அலுவலகத்துக்கு விரைவாக நம்முடைய சேஃபாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷமாக மகிழமாக போயிட்டு வரலாம். அப்போ அந்த ரோபோ அந்த குழந்தையை பக்குவமாக அதுக்கு பால் ஊட்ட அதனுடைய எண்ணங்களை இருந்து அதற்கு உதவி செய்ய அதற்கு தூங்க வைக்க இப்படி பல்வேறு வகையில் அது நமக்கு முன்னுரிமை தருகிறது, நமக்கு அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ரோபோ கூட குழந்தை கொடுத்துட்டு சேஃபாக பாதுகாப்பாக போகக்கூடிய பெற்றோர்களும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றான். அடுத்தது மூன்றாவது வயதானவர்களுக்கு ஏஜ்டு பர்சன்ஸ், இப்போ அவங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும், அவங்களை கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறது அல்லது கழிவறை கொண்டு போகிறது எதுனாலும் சரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். ஆனால் இந்த கழிவு காலத்தில் அறிவியலோடு சேர்ந்த காலத்தில் நம்ம வேலைவாய்ப்பு தேடி செல்கின்ற இடங்களில் நம்ம போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும்போது இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா அப்போ அதை நம்மளால் ஒரு நபர் வேணும் அப்படின்னா அதற்கு ரோபோவை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அந்த வயதானவருக்கு உணவு ஊட்டுவது அவர்களுக்கு அவருடைய எண்ணங்களை அறிந்து கதை பேசுவது பொழுதுபோக்குக்கான அவர்களோடு உரையாடுவது இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் இந்த ரோபோலாம் செஞ்சுக்கும் அந்த நுரையும் செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனிதர்கள் செய்ய இயலாத இப்ப
இப்போ மனிதர்களால் செய்ய இயலாத அறுப்பு தட்டக்கூடிய அழுப்பு ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ரொம்ப டயர்டாயிருவான் மனுஷன், செய்வான் டிஸ்க செய்வான், அவனால முடியாதுல்ல. ஆனால் ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிற போது அவனுக்கு அந்த அறுப்பு தட்டும் அப்படின்னா, அந்த அறுப்பு தட்டாம இருக்கவும், அது மட்டுமல்ல கடினமான அல்லது இந்த நுட்பமான வேலைகளை செய்யவும் இந்த நுண்ணறிவு சாதனம் நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, உயிராபத்து, மனிதனால் உருவாக்கக்கூடிய உயிராபத்து அப்படின்னு இப்போ பார்த்தீங்களா, ஒரு பெரிய நியூக்ளியர் பாம் அல்லது ஒரு பெரிய அழிவு தரக்கூடிய சாதனங்கள், நம்ம அதை ஏதோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எந்திரன் படத்தை தான் பார்த்துக்கலாம். அவருக்கு அப்போசிட்டாக வர்ற அந்த வில்லன் எவ்வளவு, இவர் ஹீரோ வந்து பார்த்தீங்களா நன்மைக்காகவே அதை பயன்படுத்துவார், ஆனால் அதை இவர் நெகட்டிவாக தீமைக்காக பயன்படுத்துவார். அது மாதிரி தீமையை மனிதனால் உருவாக்கப்படுகின்ற தீமையை தரக்கூடிய சொன்னாங்க, உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற செயல்களை கூட அந்த செயற்கை நுண்ணறிவுகள் செய்ய முடியும். இப்போ அதனால் மனுஷனுக்கு லாஸ் கிடையாது, போனால் எந்திரம் போயிட்டு போகுது. இப்போது அட்வான்ஸாக இப்போது வருங்காலங்களில் அப்படிதான் நடக்கப்படுதான், ஒரு நாட்டுக்கு நாடு போர் நடைபெறுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா மனுஷனே போய் அப்படியே துப்பாக்கி பிடிச்சிட்டு பண்ணவங்களுக்கு தேவையில்லை, இயந்திர மனிதனை விட்டு அப்படியே பண்ணிக்கலாம். அப்போது மனிதனுக்கு மனித லாஸ் கிடையாது, உயிரிழப்பு கிடையாது. இப்படி அட்வான்ஸாக போகிறது கூட அதை எதை பயன்படுத்தினா மனிதனால் அல்லாத அந்த மென்பொருள் சாதனத்தை நுண்ணறிவு சாதனத்தை நம்மால் பயன்படுத்த முடியும், அது அதற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்ளும் அப்படின்றான். அதான் உயிராபத்தை ஏற்படுத்தும் செயல்களை செய்ய முடியும், இது இந்த செயற்கை நுண்ணறிவால் கொண்ட சாதனத்தால் புதிய வணிக வாய்ப்புகளை, ஆமாம் புதிய வணிக வாய்ப்புகள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு புதிய புது புதுசாக, இப்போ நம்மளாம் அங்கே ஆலை தேவை கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம கடையில் பெரிய இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பெரிய பெரிய பல்புற அங்காடிகள்லாம் இருக்கும், அதில் என்ன ரோபோ இருந்தால் போதும், அந்த ரோபோ இது செயற்கை நுண்ணறிவு கொண்ட அந்த உருவம் கொண்ட ரோபோ இருந்துச்சுன்னா அதுவே வாடிக்கையாளர்களை பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க கேட்குற பொருள் அவங்க கேட்குற செயல்களை அறிந்து அதற்கு தகுந்த பொருளை எடுத்துக்கொள்ளும், அதே கணக்கிட்டுக்கொள்ளும், இப்படி அட்வான்ஸாக இதுவே செஞ்சுக்கணும். அதான் சொன்ன மாதிரி புதிய வணிக நிறுவனங்களை இயக்குவதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ பயன்படுகிறது. அடுத்தது பெரு நிறுவனங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்களா, ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது பொருள்களை உற்பத்தி செய்யவும் பொருள்களை உற்பத்தி செய்வதற்காகவும் சந்தைப்படுத்தவும் இந்த செயற்கை நுண்ணறிவு மிகுதியாக பயன்படுகிறது. இது பெரிய பெரிய நிறுவனங்கள் பொருள்களை உருவாக்குவதற்கும் சந்தைப்படுத்துவதற்கு விற்பனை செய்வதற்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோக்கள் மிகுதியாக பயன்படுகிறது அப்படின்னு. அடுத்தது வீடு வங்கி அலுவலகம் என மனிதர்களை போல் சேவை அளிக்கும் அப்படின்னா, எது வீடுகள் இருந்தாலும் சரி, இப்போ வீட்டில் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தைங்க உதவி செய்கிறோம், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம தண்ணி கொண்டு வரும், சாப்பாடு கொடுத்து கொண்டு வாப்பா, இப்போ என்ன வேண்டி கேட்கிறார்களோ பெற்றோர்கள் அதற்கேற்ற அந்த ஆணைகளை அறிந்து நாம் செயல்படுகிறோம். அதே போல சொல்ல எங்க வீடுகளில் செய்யும் வங்கிகள்ல பேங்க்ல நம்ம என்ன வேண்டி போறோமோ அதுவே செஞ்சு கொடுக்கும், அதுவே நமக்கு செய்து கொடுக்கும். அடுத்தது அலுவலகம், அது பள்ளிகள்ல மற்ற அலுவலகங்கள்ல எல்லா வசதி எல்லா நம்ம நாம் என்ன வேண்டி கேட்கிறோமோ அல்லது என்ன வேண்டி நிற்கிறோமோ அதுவே அறிந்து நமக்கு செய்யக்கூடிய நுண்ணுறிவு பெற்றது. அடுத்தது பார்த்தீங்களா உரையாட, இப்போ நம்ம எப்படி நண்பர் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணுறோமோ, ஏதாவது ஒரு ஒரு பற்றி ஒரு ஒரு நிகழ்வை பற்றி ஒரு கருத்தை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறோமோ, அது மாதிரி உரையாட நம்மளோட உரையாடும் அது ஆலோசனை நமக்கு ஏதாவது, இப்போ நம்ம கேட்குறோம் நண்பா நாளைக்கு இங்கே ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு, இப்போ அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கணும் வேறு என்ன எப்படியாவது கேட்பாங்க எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசும்போது என்ன இப்படி செய்யா அவங்க இப்படி கேட்பாங்க இதுக்கான ஆன்சர் சப்மிட் பண்ணுன்னு சொல்லவும் இல்லையா, அது மாதிரியான மனிதர்கள் நாம் கேட்கின்ற சந்தேகங்களை போக்குவது போல அந்த நுண்ணறிவு கொண்ட சாதனம் நமக்கு ஆலோசனை வழங்கும். அடுத்தது ஆமாம் பயண ஏற்பாடு, டிக்கெட் நம்ம இப்போது ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, முன்பதிவு செய்தல் அப்படின்னு டிக்கெட் ரிசர்வேஷன் இப்போ அதே பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்களா ஆமாம் தண்ணீர் கொடுத்தல், அப்போ நமக்கு என்ன சொன்னோம் கொஞ்சம் தாகமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது விரைவாக சென்று தண்ணி கொடுக்கும், இப்படி பல்வேறு வகையான
துறைகளில் அந்த மென்பொருள் சாதனம் நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அது எதிர்காலத்தில் இப்படி எதிர்காலத்தில் அப்போ நம்ம ஓட்டுகின்ற ஊர்திகளாக இருந்தாலும் சரி, நாம் பயன்படுத்துகின்ற பொருளாக இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற செயல்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலும் இந்த செயற்கை நுண்ணறிவு விரைவாக நமக்கு பயன்படுவதாக அமையும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள் அப்படின்னு. செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவுடைய பொதுப்பான கன்செப்ட் என்ன அப்படின்னா, ஒன்று நம்முடைய வாழ்க்கை வணிகம் இவற்றை வளப்படுத்துகிறது, நம்முடைய மனித குலத்தினுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகிறது, நமக்கு பொருளாற்றலை அதாவது நமக்கு பல்வேறு வகையான வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையின் தேவையை பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த ரோபோ கம்ப்யூட்டர் இப்படி செயற்கை மனிதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு மாதிரி என்னென்னடே பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது, இது நம்ம எதாவது கொண்டுடுமா அப்படிங்கிற மாதிரி மனிதனுடைய அச்ச உணர்வு இருக்குது. அந்த அச்ச உணர்வை போக்குவதற்கான சவால்களில் நாம் இருக்கின்றோம், அரைகோளில் நாம் இருக்கின்றோம். அதனால் அட்வான்ஸாக நாமளே அதை பற்றி விளக்கக்கூடிய நிலையில் அரைகோளாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தீங்குகளிலிருந்து நம்மை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெரிய நம்மளை யாராவது சுட வந்தாலோ நம்மை கொல்லை வந்தாலோ அதையறிந்து கொண்டு கூட அவர்களை முன்னரவே கொல்லக்கூடிய அது சக்தி வாய்ந்ததாக திறமை படைத்ததாக அறிவு படைத்ததாக இருக்கும். அடுத்தது உடல்நலம் பேணல், உடல்நலம் பேணல் இல்லாமல் இப்போ நமக்கு ஏதாவது ஃபீவரோ அல்லது பல்வேறு வகையான உடல் உபாதைகளை வரும் வந்துச்சு வச்சிங்களேன், அதை அறிந்து உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இதை நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, இந்த இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா. அடுத்தது நோய் ஒரு முன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னா, வரும் காத்தல் அப்படின்னா. இப்போ நமக்கு என்னுடைய பாடி பாடியை பார்த்து கண்டிஷனை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த நோய் வரலாம், அதை ப்ரிவெண்டாக இந்த நோய் இருக்குது ஆனால் இதை ப்ரிவெண்ட்டாக நம்மளால் அதை க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன தரவுகள் எல்லாம் சேகரித்து நம்மளை அதில் இந்த நோய்களிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். இப்படி பல்வேறு வகையில் இந்த பொதுவான கூறுகளாக செயற்கை நுண்ணறி விளங்குகிறது. கல்வி என்பது கல்வி அறிவு என்பது இப்போ கல்வி அறிவு துறையில் பொதுவாக சென்ற காலங்களில் போன காலங்களில் என்ன பார்த்தீங்கன்னா, கல்வி அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் என்னது, பொதுவாக எழுத்தறிவு கற்றுக்கொண்டால் நம்ம பல்வேறு வகையான வேலைகள்லாம் பொதுவான ஒரு அடிப்படையான தொழில்கள்லாம் நடத்தி நம்ம சிறப்பாக இருக்க முடியும் இருந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது இந்த மின்னணு தொழில்நுட்பத்தில் மின்னணு இந்த செயற்கை நுண்ணறிவை அது மட்டும் செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை நமக்கு என்ன தெரியும், கல்வி அறிவு வேணும், ரெண்டாவது சொல்ல பாருங்க கல்வி அறிவு வேணும், எழுத படித்து தெரிஞ்சால் மட்டும் போதுன்றான், ஆனால் அது கிடையாது. இப்பொழுது கல்வி அறிவு மின்னணு மின்னணு கல்வி ப்ளஸ் மின்னணு சந்தை இந்த மூன்று வகையான தொழில்நுட்பங்களை நாம் அறிந்து கொண்டால்தான் வாழ்க்கையில் அடுத்த கால சர்வையோட நம்ம இருக்க முடியும். இப்போ தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தினா கல்வி அறிவு வேணும், தொழில்நுட்ப கல்வி வேணும், மின்னணு சந்தை டிஜிட்டல் சொல்லுவாங்க அது மின்னணு சந்தையை நம்ம உருவாக்குறதுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வாழ்வில் வெற்றி அடைய இது நமக்கு பெரிய உதுலாக அமையும் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு என்ற இந்த நான்காவது தொழில் புரட்சிக்கு நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தரவுகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க மாணவர்களே பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு இன்னைக்கு பார்த்த பகுதிகள் வாடிக்கையாளர் சேவை, அதில் நம்ம பாரத ஸ்டேட் வங்கி என்ன இலா என்ற ஒரு மென்பொருள் சாதனத்தை உருவாக்கி அதனுடைய செயல்பாடுகள் என்ன, செயற்கை நுண்ணறிவு ஏன் முதன்மையானது என்பதற்கான செய்திகளை நம்ம பார்த்தோம், எதிர்காலத்தில் அந்த செயற்கை நுண்ணறிவினுடைய திறன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள் பற்றி பார்த்தோம், கல்வி அறிவு என்பது முன்பு எப்படி இருந்தது, தற்காலத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவில் பயன்படுத்த வேண்டுமானால் கல்வி அறிவு என்பது எப்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ஒரு கண்டென்ட் தெரியுமா என்ற பகுதியில் நமக்கு கொடுத்துருப்பான், இது ஜப்பானில் சாஃப்ட் வங்கிங்கிற ஒரு வங்கி ஒரு இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ உருவாக்குச்சு, அதுக்கு பேர் பெப்பர் அப்படின்னு சொல்கிறோம். பெப்பர் அப்படின்றோம், இந்த பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் வீடுகளில் வணிகம் செய்ய, அடுத்தது படிப்பதற்கென்ற மூன்று துறைகளில் பயன்படும் வகையாக அமைஞ்சது. இது ஆமாம் வீடுகளில் நமக்கு என்ன, அது முன்னவே பார்த்துருக்கோம் இல்லையா, டீ வேணுமா அல்லது சாப்பாடு வேணுமா என்ன வேண்டும் என்பதை நாம் சொல்லிவிட்டால் அது குறிப்பாளருக்கு அனைத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. வங்கிகளில் அதே மாதிரி தான், வங்கிகளில் நம்ம என்ன வேண்டி போய் போகிறோமோ அந்த ப்ரோக்ராமை தெரிஞ்சு அதை நமக்கு விரைவாக நம்முடைய
நம்முடைய வினாக்களுக்கு விடையளித்து அது சுலபமாக முடிக்கும். அடுத்து வணிகத்தில் பிஸ்னஸ்லேயும் அதே மாதிரி தான். இப்படி மூன்று வகையான ரோபோக்களை கண்டுபிடித்தது, அது பல்வேறு வகையான அதை வைத்துக்கொண்டு இந்த உலகமே அதை பெறுகின்ற அளவில் நவீனத்துவமாக அது விளங்கியது விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். மாணவர்களே, இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது நம்மிடமிருந்து வருவது, செயற்கை நுண்ணறிவு என்பது நம்மால் உருவாக்கப்படுவது. எனவே நாம் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கொண்டால் இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்முடைய நாமும் நம்முடைய நாடும் பெரிய வல்லரசாக உருவாக இது அனைத்து துறைகளிலும் பயன்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, இந்த கடந்த சென்ற வாரம் நடத்திய பகுதியையும் இன்று நடத்திய பகுதியையும் நீங்கள் முழுமையாக படியுங்கள், எளிமையாக புரியும். மாணவர்களே, தமிழ்தானே என்று படிக்க வேண்டாம், தமிழ் தேனே என்று படியுங்கள், தித்திக்கும். நன்றி மாணவர்களே.